ஹலோ எவ்ரி ஒன், ஐம் பார்த்திபன். வெல்கம் ஷூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட் 21/8/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9:30 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் செல்ஃப் ஃபைனான்ஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங். ஸோ ஒவ்வொரு காலேஜுக்கும் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதே போல் பிடிஎஸ்க்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே அந்த காலேஜ் இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் கவுன்சிலிங் ப்ராசஸினுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கான சர்வீஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். இப்போ வாங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு போனீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனில் 2024க்கான, அதாவது 20/8/2024 நேற்று டேட்டில் போஸ்ட் பண்ண இந்த பிடிஎஃபில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து செல்ஃப் ஃபைனான்ஸ் அண்டு மேனேஜ்மெண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இதிலையெல்லாம் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாக்கு 4.5 lakhs, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13.5 lakhs, என்ஆர்ஐ கோட்டாக்கு 24.5 lakhs, என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது 21.5 lakhs. இந்த இடத்துல நம்ம வந்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்கிறோம். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இது போக எக்ஸ்ட்ராவாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸு, அந்த ஃபீஸு, இந்த ஃபீஸு அப்படின்ட்டு இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரியான இன்னொரு ஃபீஸையும் வாங்குகிறாங்க. ஓகேங்களா? இதை வந்து நான் ப்ரூஃபோடையே சொல்கிறேன். இப்போ படிச்சுட்ருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையும் அதுக்கான ப்ரூஃப் இருக்குது. அதே போல் இப்போது இந்த வருஷம் நீங்கள் போனீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். அதனால் எந்த கல்லூரியாக இருந்தாலும் இதில் இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கும் ரெடியாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4.5 lakhs அப்படின்னா அனதர் 4 lakhs to 4.5 lakhs அப்படிங்கிறது வாங்குகிறாங்க. 13.5 lakhs அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸு. இது போக எக்ஸ்ட்ராவாக அனதர் 5 to 6 lakhs அப்படிங்கிறதும் வாங்குகிறாங்க. என்ஆர்ஐ கோட்டாக்கும் அதே தான், என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்கும் அதே தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து காலேஜை செலக்ட் பண்ணுறக்கு முன்னாடி காலேஜில் நீங்கள் அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறதையும் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன ஃபீஸ் வாங்குகிறாங்க அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் அதை பற்றின ஒரு தெளிவு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அமௌண்ட்டுக்கு ரெடி ஆகிக்குங்க அப்படிங்கிறக்காக பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டுமே இந்த வீடியோவை, இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எந்த ஒரு கல்லூரியும் நம்ம குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஸ்ரீ மூகாம்பிகாவில் பார்த்தீங்கன்னா 440,000 ரூபா கவர்மெண்ட் கோட்டாக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13.5 lakhs, என்ஆர்ஐ கோட்டாக்கு 24.5 lakhs, என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது 21.5 lakhs, கற்பக விநாயகாக்கு 4.35 lakhs, கவர்மெண்ட் கோட்டாக்கு 13.5 lakhs, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 24.5 lakhs, என்ஆர்ஐக்கு 21.5, என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது. தாகூரில் 4.35 கவர்மெண்ட் கோட்டா, 13.5 மேனேஜ்மெண்ட் கோட்டா, 24.5 என்ஆர்ஐ, 21.5 என்ஆர்ஐ லேப்ஸ் இது. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூரில் இருக்கிற காலேஜில் 4.5 lakhs ஃபார் கவர்மெண்ட் கோட்டா, 13.5 மேனேஜ்மெண்ட் கோட்டா, 24.5 lakhs என்ஆர்ஐ கோட்டாக்கு, 21.5 lakhs வந்து என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது. வேளம்மாள் மதுரை 4.4 lakhs கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13.5, என்ஆர்ஐக்கு 24.5, என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா 21.5, அன்னபூர்ணாக்கு 4.5 lakhs, 4.35, 435,000 ரூபா கவர்மெண்ட் கோட்டாக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13.5, என்ஆர்ஐக்கு 24.5, என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது 21.5. அப்போ என்ஆர்ஐலையும் என்ஆர்ஐ லேப்ஸ்லேயும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லை, கவர்மெண்ட் கோட்டாவில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒவ்வொரு காலேஜுக்கும். ஸ்ரீ முத்துக்குமரனில் 435
4.35 lakhs வந்து கவர்மெண்ட் கோட்டா, 13.5 lakhs மேனேஜ்மெண்ட் கோட்டா, 24.5 lakhs என்ஆர்ஐக்கு, என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது 21.5. ஓகேங்களா? அடுத்தது திருச்சி எஸ்ஆர்எம்முக்கு 4.5 lakhs கவர்மெண்ட் கோட்டாக்கு, ரிமைனிங் எல்லாம் அதே தான். அப்போ இந்த போர்ஷனை நம்ம வந்து சொல்லாமல் விட்டுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். கற்பக விநாயகாவுக்கு கவர்மெண்ட் கோட்டா 4.4 lakhs, ரிமைனிங் எல்லாம் அதே தான். மேல்மருவத்தூரில் 4.5 lakhs கவர்மெண்ட் கோட்டாக்கு, ரிமைனிங் எல்லாம் சேம். நெக்ஸ்ட்டு கேஎம்சிஹெச்சில் 4.35 lakhs கவர்மெண்ட் கோட்டாக்கு, ரிமைனிங் மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ, என்ஆர்ஐ லேப்ஸ்டெல்லாம் எல்லா காலேஜுக்கும் ஒன்றே தான். அருணை மெடிக்கல் காலேஜ் திருவண்ணாமலை 4.5 lakhs கவர்மெண்ட் கோட்டாக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ, என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது சேம். இந்திராவில் இந்திரா மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூர் பார்த்தீங்கன்னா 4.5 lakhs கவர்மெண்ட் கோட்டா, 13.5 மேனேஜ்மெண்ட் கோட்டா, 24.5 என்ஆர்ஐ, 21.5 என்ஆர்ஐ லேப்ஸ்டு. சுவாமி விவேகானந்தா நாமக்கல் 4.5 lakhs கவர்மெண்ட் கோட்டாக்கு, ரிமைனிங் எல்லாம் சேம். பனிமலர் மெடிக்கல் காலேஜ் சென்னை 4.5 lakhs கவர்மெண்ட், செயின்ட் பீட்டர்ஸ்க்கு 4.5 lakhs கவர்மெண்ட் கோட்டா, ரிமைனிங் எல்லாம் சேம். மாதா மெடிக்கல் காலேஜில் 4.35 lakhs ரிமைனிங் எல்லாம் சேம். நந்தா மெடிக்கல் காலேஜ் ஈரோடு 4.5 lakhs கவர்மெண்ட் கோட்டா, ரிமைனிங் எல்லாம் அதே தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்னை மெடிக்கல் காலேஜ், இது வந்து இப்போது புதுசாக வந்திருக்கிற காலேஜ், இந்த வருஷம் 4.5 lakhs கவர்மெண்ட் கோட்டா, ரிமைனிங் எல்லாம் சேம். ஓகே, இப்போது இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 lakh பர் இயர், அது போக சர்வீஸ் பாண்ட் இருக்குது. கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜுக்கு 53,000 இருக்கிற மேனேஜ்மெண்ட் சீட்லேயே வந்து இந்த காலேஜில் தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மி, இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் 5.4 lakhs, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 16.2 lakhs, என்ஆர்ஐ கோட்டாக்கு 29.4 lakhs, என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது 25.8 lakhs. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ரெட் ஹில்ஸில் இருக்கிறது 5.4 lakhs கவர்மெண்ட் கோட்டா, 16.2 lakhs மேனேஜ்மெண்ட் கோட்டா, 29.4 அதாவது 29,40,000 இது வந்து என்ஆர்ஐ கோட்டாக்கு, 25,80,000 என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது. தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூரில் இருக்கிறது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, இது கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. கவர்மெண்ட் அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸில் ஒன்று இருக்குது, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலையும் ஒன்று இருக்குது, அதனால் சாய்ஸஸ் போடும்போது பார்த்து போடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 16.2 lakhs, என்ஆர்ஐ கோட்டாக்கு 29,40,000 என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது 25,80,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ், இதுவும் நியூ காலேஜ், 5,40,000 கவர்மெண்ட் கோட்டாக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 16,20,000, என்ஆர்ஐ கோட்டாக்கு 29,40,000, என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது 25,80,000. பிடிஎஸ்க்கு கவர்மெண்ட் கோட்டா 2,50,000, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 6 lakh, என்ஆர்ஐ கோட்டாக்கு 9 lakhs. இதில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் கிடைக்குது, ஆர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு காலேஜ் செல்ஃப் ஃபைனான்ஸ்லேயோ ஆர் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலேயோ கிடைக்குது. மோஸ்ட் ஆஃப் த காலேஜில் இப்போ நீங்கள் ரவுண்ட் ரவுண்டில் ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க, ரவுண்ட் ரவுண்டிலிருந்து ரவுண்ட் டூவில் நீங்கள் இன்னொரு காலேஜுக்கு ரீஅலாட்மெண்ட் ஆகும்போது நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கட்டின இந்த 4.5 lakhs அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படியே ரிட்டர்ன் ஆயிரும். ஏன்னா இது நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த அமௌண்ட் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணம் கட்டுறீங்க. அப்போ அங்கேருந்து என்ன ஆகுது, நீங்கள் எந்த காலேஜில் ரீஅலாட்மெண்ட் வாங்குறீங்களோ அந்த காலேஜுக்கு அமௌண்ட்டை போயிடும். இது போக எக்ஸ்ட்ராவாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸு, அதர் ஃபீஸு, இதிலையெல்லாம் வந்து ஒவ்வொரு காலேஜ்லேயும் வாங்குறாங்க இல்லையா, அந்த காலேஜில் மினிமம் 20-30,000 அப்படிங்கிறது ப்ராசஸிங் சார்ஜ் அப்படிங்கிறத லெஸ் பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்க. ஒரு சில காலேஜஸில் இந்த மாதிரி செய்கிறாங்க. ஸோ அதையும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய அவங்களுடைய பேரண்ட்ஸும் இதை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. காலேஜில் இந்த மாதிரி ரவுண்ட் ஒன்னிலிருந்து ரவுண்ட் டூக்கு நம்ம ரீஅலாட்மெண்ட் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராசஸிங் சார்ஜுக்கு பிடிப்பீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்,
த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இன்றைக்கி சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சுட்டு டெமோ வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம், அதையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், சி யூ, ஹேவ் எ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.